ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாவக்காய் பொட்டேட்டோ ஃப்ரை. பாவக்காவை நல்லா கலசிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். பொட்டேட்டோவையும் நல்லா தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை நறுக்கியிருக்கேன். கருவேப்பிலை 4 பூண்டு பிள்ளை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யுங்க, பாவக்காய் நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்து கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். பாவக்காய் கூட உருளைக்கிழங்கு சேர்த்து செய்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாதவங்க கூட பாவக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், கசப்பு தெரியாது. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கலாம். இந்த ஃப்ரையை நாம் வெறுமனே சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம். தக்காளி நல்லா வதங்கினதும் பாவக்காயை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டு வேகட்டும். இந்த ஃப்ரையை வெறுமனே சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்தோடவும் நல்லாயிருக்கும். கிளி போட்ட சாம்பாரோட சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு, உங்களுக்கு ட்ரையாகவே வேணும்னா நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சு இந்த மாதிரியே கிண்டி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கிண்டி விடுங்க. உருளைக்கிழங்கோடு சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு கசப்பே தெரியாது. சுகர் இருக்கவங்க அடிக்கடி உணவில் பாவக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுப்பை சிம்மில் வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டிங்கனாலே பாவக்காய் உருளைக்கிழங்கு வெந்துடும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இப்போ சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி அளவு தான் இருக்கும். சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஜாஸ்தி தண்ணி சேர்த்துடாதீங்க, பாவக்காய் ரொம்ப கசந்துடும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் குழஞ்சிரும். லைட்டாக தண்ணி சேர்த்து கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ எடுத்துகிட்டு கிண்டி விடலாம். அவ்வளோதான், பாவக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது உங்களுக்கு சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுங்க. பாவக்காய் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இனி பாவக்காய் வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க. வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக பாவக்காய் எடுத்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.